கலகப்பு இருக்கணும்ல, நம்ம வந்துட்டாவே. ஐயா நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, நீங்க கையில் கேட்டுன்னு எங்களுக்கு தெரியுது. நல்லா பாருங்க, அப்புறம் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. நீ நல்லா இருக்கீங்களா? அப்புறம் கருப்பு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோ, சூப்பரா இருக்கோ. அப்புறம் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாம் பத்தி கேட்கறோம். அப்புறம் ஆதா நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்னும் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் வருது, மற்ற எல்லாம் அமைதியா உட்கார்ந்துக்காரே. அண்ணே எங்க சொல்றேன்? அண்ணே நான் பின்னாடி தரேன், இந்தனே ப்ளீஸ். நான் இந்தனே அண்ணே கிளப்புங்கண்ணே, இந்த பின்னாடி வந்து கிளப்புறேன்.
மாதிரி இருக்குல்ல அண்ணே, உங்க நாலு பேத்துட்டு வரலாம் நினைக்கிறேன், வரட்டுங்களா? எப்ப ஆடுறோண்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேரும் ஒரே பேர் பெட்டி வாசிக்கிறாங்க நீங்க நாங்க இல்ல அருமையா பேசுறீங்க, இதே மாதிரியே நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் எங்களுக்கு கலவை உண்டாகும். சரி, நம்மள பத்தி இங்க தெரிய விட அவசியம் கிடையாது. உள்ள வந்து சொல்றாங்க, அம்மா தங்கச்சி ஆடுறது நீ வரல, ஆட்டம் கட்டி ஆடுக்குள்ள தொப்புக்குள்ள போயிடாதே, ஸ்டேஜ் எல்லாம் பாத்துதான் போடுறா அப்படின்னாங்க. உண்மையுமே நடுவுல அப்படியேதான் இருந்துச்சு, ரொம்ப சிரமம் போட்டு செஞ்சோம். ஆனா இங்க அப்படிலாம் செய்ய முடியாது, நாங்க ஆட்டல, நான் நீங்க தான் கீழே வந்துருப்பீங்க.
போட்டி எங்களுக்கு எனக்கும் கிடையாது. ரொம்ப நன்றிங்க. எனக்கு ராதாகிருஷ்ணன் இருந்த வரட்டு ஒண்ணு ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், இல்லன்னா நான் இருக்கிட்டு போயிடுறேன். ரெண்டு பேர் இல்ல, நீங்க நாலு பேர் இருக்கீங்கல்ல. அப்படியா, அவருக்குல நீங்க இருக்கணும் இல்லப்பா. ரொம்ப இல்லங்கப்பா, நீங்க பக்கத்துலயே வர முடியாது.